பண்ணுறாங்க, ஒரு விஞ்ஞானி விரும்புகிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் நடக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தொழில் வந்து மாற்ற முடியும். அதற்கு வந்து அதற்கான கண்டுபிடிப்புகள் இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நிறையா பண்ண முடியும் அப்படிங்கிற வரும்பொழுது தன்னுடைய குழந்தையும் கூட சேற்றில் செய்யக்கூடிய வேலைகளை சேற்றில் இறங்காமல் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல இதில் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த செயற்கைக்கோள்கள் மூலியமாக நீங்கள் வந்து எங்கள் இடத்துல இருந்தாலும் கூட இன்னொரு இடத்துல இப்போ வந்து ஒரு ஃபவுண்ட்ரியில் வேலை செய்கிறக்கோ பல தொழிற்சாலைகள் வேலையும் கூட செயற்கைக்கோள்கள் மூலியமாக இணைச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டுருக்கு. அந்த வகையில் விவசாயத்தையும் கூட அந்த விவசாய நிலத்தை பார்க்கறது, அங்கே பயிர் எப்படி விளையிறதுன்னு பார்க்கறது, அங்கே எதாவது பூச்சிக்கொல்லி அடிக்கணுமான்னு பார்க்கறது, அறுவடை எப்படி எப்போ பண்ணலாம்னு பார்க்கறது, இப்படி பலதான் நம்ம பண்ண முடியும். அதில் இப்போ நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சு இது பண்ண இதுவாக பல இதில் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அந்த அதை நோக்கி இந்தியா போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ சூரியனை போல 40 மடங்கு இல்லை, அது மாதிரி நிறையா வருங்க. தினம் தினம் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்குது. ஏன்னா சூரியன்கிறது ஒரு சின்ன நட்சத்திரம் தான், பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம், அது இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் சின்ன நட்சத்திரம். அதனால் 40 மடங்கு 400 மடங்கு பெருசானதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை. நிறைய என்னென்ன பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒன்று சூரியன், அது சூரியன் என்ன பொறுத்தளவுக்கு சின்ன நட்சத்திரம் தான். அதனால் அதை விட பெரிய நட்சத்திரங்கள் இருப்பது தேவைப்படுது. ஓகே.